கேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஆர்வத்தோடு அல்லாஹினுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவால் சிறப்பித்து பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்ற உத்தம தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்னுடைய மாபெரும் கிருபையினால் பேசுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான். ரமலானுடைய துவக்கம் முதல் நேற்றைய தினம் வரை தினசரி ஒவ்வொரு நபித்தோளுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹனுடைய ஆயத்திலே இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளிலே இருந்தும் ஆதாரப்பூர்வமான வரலாற்று குறிப்புகளிலே இருந்தும் நாம் தொடர்ந்து அறிந்து வந்தோம். ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்விலே இருந்தும் உங்களுக்கு தேவையான படிப்பினைகள் நிச்சயம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் ஒரு தந்தை அவருடைய மகன் இரண்டு பேருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஜெயித் பின் சாபித் என்கிற ஒரு நபித்தோழர் உண்டு, அவர் வஹி எழுதுகிற தோழர். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியின் கீழ் திருக்குறானை தொகுத்த மாபெரும் தோழர் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு, அவர் அல்ல, ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு. அன்பானவர்களே, இந்த ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் எங்கு வளர்ந்தார்கள், யாரால் வளர்க்கப்பட்டார்கள், யாரிடமிருந்து பாடம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வளர்ந்தவர்தான் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தாயாருடைய பெயர் சுஹுதா, தந்தையினுடைய பெயர் ஹாரிஸ். இவர்களுக்கு பிறந்த இந்த ஜெயித் அவர்களோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. இஸ்லாத்திற்கு சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் தேவை என்பதை எப்படி அல்லாஹ் புரிந்தவுடன் பாரசீக நாட்டிலே இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தானோ, இந்த உலகத்தில் தன்னுடைய ஹிதாயத்திற்கு உரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தேர்வு செய்தால் அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு உரியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியே தீருவான் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் சல்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தோம். ஓரளவுக்கு ஒத்துப்போகிற வாழ்க்கை வரலாறு தான் ஜெயித் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறும் கூட. அதிக பாசத்தோடு ஜெயித் அவர்களை வளர்த்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கணவனிடமிருந்து அனுமதி பெற்று தாய் சுஹுதா அவர்கள் மகன் ஜெயிதோடு தன்னுடைய கோத்திரத்திற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தாரோடு ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜெயித் அவர்கள் வாழ வேண்டிய வீடு மக்காவில் இருக்கிற தன்னுடைய தூதருடைய வீடு என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான்.
ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக திடீரென ஊருக்குள் புகுந்து கொள்ளையடிப்பது கொலை செய்வது மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது இப்படி வலிமையுள்ளவர்களுடைய அட்டுழியங்கள் கொடூர தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம் மகனோடு தன்னுடைய குடும்பத்தில் சோதா அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கொள்ளை கூட்ட கும்பல் வந்து அந்த கிராமத்துக்குள் புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி சிறுபிள்ளையாக இருந்த ஜைத் அவர்களை அழைத்துச் சென்று விட்டார்கள் ஜைத் அவர்களை அழைத்துச் சென்று என்ன செய்தார்கள் என்றால் மக்காவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தையிலே கொண்டு போய் விற்று விட்டார்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்காவுடைய சந்தையில் ஜைத் அவர்கள் விற்கப்பட்டு மக்களுடைய பார்வையில் ஜைத் அவர்கள் பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கதீஜா ரலியல்லாஹுனுடைய குடும்பத்திலே இருக்கிற ஹக்கீம் என்பவர் அன்றைக்கு விலைக்கு வந்த எல்லா அடிமைகளையும் விலை கொடுத்து வாங்குகிறார் வாங்கிவிட்டு தனது மாமி கதீஜா ரலியல்லாஹுனிடத்திலே போய் இந்த அடிமைகளில் உங்களுக்கு யார் வேண்டும் என்று தேர்வு செய்யுங்கள் என்று தனது மாமியிடத்திலே ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறார் கதீஜா ரலியல்லாஹுன் அவர்கள் இருக்கிற அடிமைகளிலேயே ஜைத் அவர்களை தேர்வு செய்தார்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக திகழ்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலால் ஒரு நாள் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் வந்து சொன்னார் ஜிப்ரீலே அதோ உம்முடைய மனைவி கதீஜா உங்களுக்கு உணவு எடுத்துக் கொண்டு வருகிறாள் அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொன்ன தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தாளான ஒரு மாளிகை அல்லாஹு தஆலா கட்டி வைத்து அந்த அம்மாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்து வரும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அம்மாவுக்கு 40 வயது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 25 வயது திருமணம் முடிக்கிறார்கள் திருமணம் முடிக்கும் போது கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தார்களோ அதே போல ஜைத் அவர்களையும் கொண்டு போய் ஒப்படைத்து இவர் 4 தேதி முதல் உங்களுடைய அடிமை உங்களுடைய பணியாளாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் நடைமுறை செயல்படுத்துங்கள் என்றார்கள் வந்தவுடனே ஜைத் அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரமானவராக அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வளர்ந்தார் ஆனால் வளரும் பொழுது ஜைத் அவர்களுக்கு தெரியாது உலகத்திற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான உத்தம தூதருடைய வீட்டில் நாம் வளர்கிறோம் என்று அவருக்கு தெரியாது காரணம் நபித்துவத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் அவருக்கு தெரியாது இந்த உலகமே இருள்களில் இருக்கும் போது வெளிச்சத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த தூதரின் மூலம்தான் மனித சமுதாயத்தை கொண்டு வரப்போகிறான் என்று அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது மிகப்பெரிய ஒரு சமுதாயம் தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்க திரண்டு வரப்போகிறார்கள் என்று அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது இவரோடு வாழும் பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து இறை செய்தியை சொல்லப் போகிறார் இவர் ஒரு இறுதி தூதர் என்று அவருக்கு தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஹாரிசா சொந்த தாய் தந்தையினுடைய குடும்பத்தினர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் ஹஜ்ஜுக்கு வந்து பார்த்தால் மக்காவிலே ஜைத் அவர்கள் ஒரு குடும்பத்தில் வளர்வதை பார்த்து ஓடி போய் தன்னுடைய அவருடைய குடும்பத்திலே போய் சொன்னார்கள் உங்களுடைய மகன் மக்காவிலே இருக்கிறார் ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பெற்றோர்களுக்கு தகவல் சொல்ல சூதா அவர்களும் ஹாரிசா அவர்களும் அதுவரை தன்னுடைய மகனுடைய பிரிவினால் தினசரி அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு ஹாரிசா நல்ல ஒரு எழுத்தாளர் தன்னுடைய துக்கத்தை கவிதை வடிவிலே பாடி அந்த சமுதாயத்திலே அலைந்து இருந்து கொண்டிருந்தார் எனது மகனை பார்த்தீர்களா எனது மகனை எங்காவது பார்த்தீர்களா வியாபார கூட்டம் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்கள் உம்ராவுக்கு செல்லுகிற மக்கள் என்று கூட்டம் கூட்டமாக வெளியூருக்கு சென்று திரும்ப வர மக்களிடத்திலெல்லாம் தனது மகனை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் ஹாரிசாவுக்கு தகவல் வருகிறது மகன் மக்காவில் இருக்கிறான் என்று மிகுந்த ஒரு சந்தோஷம் மனைவியிடத்திலே சொல்லி கொஞ்சம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கையிலே எடுத்து தனது தம்பியையும் அழைத்துக் கொண்டு அவர் மக்கா வந்தார் ஆனால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை மக்கா வந்தவுடன் அவர் எங்கிருக்கிறார் என்று விசாரித்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து விட்டார் அவர் நபியாகவில்லை அல்லாஹ்வுடைய ரசூல்
வீட்டுக்கு வந்தவுடன் ஹாரிசா அவர்கள், முஹம்மத் அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய ஒரு நேர்மையாளர். பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறீர், அடிமைகளை விடுதலை செய்கிறீர், நேர்மையாளர், உண்மையாளர் என்று எல்லோரும் உங்களை பாராட்டுகிறார்கள். நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணம் படைத்தவர், பாதுகாப்பு தேடி வருகிற மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறவர். ஆகவே உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து பேச நாங்கள் வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். எனது மகன் ஜைத் அவர்களை குறித்து பேசுகிறோம் என்றார்கள். யார் அந்த ஜைத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். உங்களோடு வளர்ந்து கொண்டிருக்கிற, உங்களுடைய பாதுகாப்பில் உங்களுடைய நேசத்திற்குரியவனாக வளர்ந்து கொண்டிருக்கிற அவன் எனது செல்ல பிள்ளை. அவனுடைய தாய் பிரிவினால் இப்படியெல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறான். குடும்பமே வாடிக்கொண்டிருக்கிறது. இறந்த செய்தியை கேட்டவுடன் தான் உயிரே வந்தது. ஆகவே எனது மகனை நீங்கள் ஒப்படைத்தால் இந்த இருக்கிற செல்வங்களை எல்லாம் உங்களுடைய கையிலே தருவோம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீதமான தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா என்றார். ஆமாம் என்றார்கள். ஜெயித் அவர்களை அழைப்போம், தாய் தந்தையோடு நான் செல்லுகிறேன் என்றால் எந்த காசு பணமும் வேண்டாம், நீங்கள் அவனை அழைத்துச் செல்லுங்கள். அவனை அடிமையாக நான் வைக்கவில்லை. அதே நேரத்தில் அவன் என்னோடுதான் வளர்ந்து ஆளாக வேண்டும் என்று தீர்மானம் செய்தால் அவனை நான் விட்டுக் கொடுக்கவும் முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவர்கள் சொன்னார்கள், அருமையான தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னவுடன் ஜெயித் அவர்கள் வரவழைக்கப்பட்டார். ஜெயித் அவர்களே, வந்திருப்பவர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். அவர் எனது தந்தை ஹாரிசா, அவர் எனது சிற்றப்பா, தந்தையுடைய தம்பி என்று சொன்னார்கள். இவர்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறார் என்று உமக்கு சொல்லவா என்றார்கள். சொல்லுங்கள் என்றவுடன், உம்மை அழைத்துச் செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாயோடு நீ இருக்கும் போது கொள்ளை கூட்ட கும்பல் உம்மை கைது செய்து மக்கத்து வீதியில் கொண்டு வந்து விட்டவுடன் இப்படி சரித்திரம் நம்மோடு நீ வந்ததற்கு. ஆனால் அவர்கள் உம்மை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தந்தையும் பார்த்த சந்தோஷத்தில் ஓடிப்போய் ஆரத்தழுவி கட்டி முத்தமிட்டு, மகனே, தாய் இப்படி இருக்கிறாள், நான் இப்படி இருக்கிறேன், பிரிந்து எத்தனை நாள் ஆனது என்று. பல நாள் பிரிவுக்கு பிறகு மகனை பார்க்கிற பெற்றோர்களுக்கு என்ன இயல்பான குணம் இருக்குமோ அனைத்தையும் வெளிப்படுத்தி பாசத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். ஜெயித் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுதான் வாழ முடியும், உங்களோடு என்னால் வர முடியாது என்றார். நீண்ட நாளுக்கு பிறகு மகனை பார்க்கிறார். மகனை பார்த்த சந்தோஷத்தால் என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. ஆனால் மகன் என்ன சொல்லுகிறார், பெற்றோர்கள் வேண்டாம், எனக்கு முஹம்மது வேண்டும் என்று சொல்லுகிறார். உமக்கு என்னானது, என்ன கேடு உமக்கு உண்டாகட்டும், என்னானது என்று கேட்கிறார்கள். இந்த முஹம்மதிடத்தில் யாரிடத்திலும் இல்லாத நல்ல நல்ல குணங்களை நான் பார்க்கிறேன். இவர் ஒரு நேர்மையாளர், இவர் ஒரு சித்தீக், இவர் ஒரு அல்லமீன், வாய்மையாளர், எல்லா மனிதர்களும் ஆளும் மதிக்கத்தக்க ஒரு மாமனிதர். ஆகவே இவரைத்தான் நான் தேர்வு செய்து இவரோடு தான் வாழ முடியும் என்றார். குடும்பம் பேசி பார்த்தது. இறுதியில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய வீட்டில் தனது மகன் சுதந்திரமாக வளர்கிறார், தனது மகனும் பிரியத்தோடு இருக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் பெற்றோர்கள் சந்தோஷத்தோடு அவர்களிடமிருந்து விடைபெறும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இல்லை அப்பொழுது, ஹாரிசாவை நிப்பாட்டி ஜெயித் அவர்களை கையிலே பிடித்து காபாவுக்கு அருகிலே போய் நின்றார். குறைசிகளை தெரிந்து கொள்ளுங்கள், நாளது தேதி முதல் இந்த ஜெயித் முஹம்மதுடைய மகன், இந்த ஜெயித் நாளது தேதி முதல் முஹம்மதுடைய மகன். இவர் அடிமை அல்ல, எனது வளர்ப்பு பிள்ளை அல்ல, இவர் தாய் தந்தை இல்லாத அனாதை அல்ல. நாலு தேதி முதல் இந்த ஜெயித் எனது மகன் என்று சூருழைத்தார். ஹாரிஸ் அவர்கள் பார்த்து திகைத்து போனார்கள். நமது மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு முறையா, நமது மகனை நேசிக்கின்ற மக்கள் இப்படியெல்லாம் மக்காவில் இருக்கிறார்களா, அதிலும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அடிமையாக விலை கொடுத்து வாங்கிய மகனை உரிமை விட்டு தனது மகன் என்று சொல்லுகிறாரே என்று ஹாரிஸ் ரலியல்லாஹு ஹாரிஸ் அவர்கள் திகைத்து போனார்கள். சந்தோஷத்தோடு வீடு திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் தோழர்களே? அதுவரை ஹாரிசாவுக்கு தெரியாது, நாம் தேர்ந்தெடுத்தது ஒரு தூதர், நாம் தேர்ந்தெடுத்தது ஒரு இறுதி தூதர்,
நாம் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல், நாம் தேர்ந்தெடுத்தது இவரை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரப்போகிறது என்று அல்லாஹ் பாராட்டி சீராட்டி சொல்ல போகிற ஒரு தூதர் என்று அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பாருங்கள் தோழர்களே. அல்லாஹு தாலா யாரை இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று முடிவு செய்கிறானோ அவரை அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் தேர்வு செய்வான். அகமது தீதார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஐரோப்பியா கண்டத்தில் இருந்து பாம்பேயை வந்து பாம்பே பெருநகர பீதியில் 2-3 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்று யாரெல்லாம் படித்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அமர வைத்து அவர் இஸ்லாமிய விளக்க பொதுக்கூட்டம், திருக்குரான் பயிற்சி, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு எப்படி இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்கிற பயிற்சி முகாம், கிறிஸ்தவர்களோடு எப்படி இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது, இந்துக்களோடு எப்படி எடுத்துச் சொல்வது என்கிற பயிற்சி முகாம் நடத்த வந்தவர் அகமது தீதார். 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்தியா, பிறகு 2 மாதத்திற்கு ஒரு முறை, பிறகு 1 மாதத்திற்கு ஒரு முறை அந்த வந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேநீர் எடுத்துக் கொடுக்க, சபை ஒழுங்குகளை பேணி பாதுகாக்க, அந்த அவையை கட்டுக்கோப்பாக வைத்து மக்கள் நல்லபடியாக அந்த செய்தியை கேட்க ஏற்பாடு செய்து கொண்டு வந்தான் மிஸ்டர் ஜாக்கிர் நாயக். ஆனால் நாள்பட அல்லாஹு தாலா எங்கிருந்து ஒருவரை கொண்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்வு செய்து இன்றைக்கு நான் அவரை உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹு தாலா அவருக்கு நீண்ட ஆயுளை போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை தவிர வேறொன்றும் நமக்கு தெரியவில்லை. அப்படி அல்லாஹு தாலா யாரை எந்த நேரத்தில் எந்த பொந்துக்குள் யார் இருந்தாலும் சரி அல்லாஹ் வீதிக்கு கொண்டு வருவான், தேர்வு செய்வான், உத்தம சீலர்களாக இந்த உலகத்தில் வாழ வைத்து அல்லாஹு தாலா அழகு வாட்பான் என்பதற்கு உதாரணம் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தாயும் தந்தையும் இருக்கிற ஊர் வேறு. கொள்ளை கூட்ட கும்பலால் பிடித்து வரப்பட்டு சந்தையில் விற்கப்பட்டவர் அவர். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று அவர் நினைத்து கூட பார்த்ததில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஜைத் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆமினா, தனது தாய் மரணத்திற்கு பிறகு யாரை எடுத்து வளர்த்தினார்களோ அந்த ஐம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்திய ஒரு தாய், அந்த அம்மாவை ஜைத் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சம்பந்தம் பாருங்கள். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய தாயை என்றால் மிகப்பெரிய வயதொன்றும் அல்ல, அந்த அம்மாவை வளர்ந்து வருகிற ஜைத் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். அவர்களுக்கு பிறந்தவர் தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய நெருக்கத்திற்கும் எவ்வளவு பெரிய அன்புக்கும் அவர் பாராட்டத்திற்கும் உரியவராக அவர் மாறினார். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எதுவுமே பேசாமல், அந்த ஹதீஸில் பாருங்கள், 3 நாள் அவர் இவரை பார்க்கிறார், இவர் அவரை பார்க்கிறார், அப்படித்தான் ஹதீஸில் வருகிறது. அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை 3 நாள் வெறும் கண்ணால் பார்த்தார், இஸ்லாத்தை தழுவினார். சுமாமா என்கிற ஒரு கைதி, ஒரு போர்க்களத்தில் பிடித்துக் கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோத்திரத்தை சார்ந்த சுமாமா என்கிற ஒரு கைதி, அவரை மதீனாவினுடைய தூணில் மக்கள் கட்டி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி பள்ளிக்குள் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்துக் கொண்டே இருப்பார். தொழுகையை பார்ப்பார், மக்களோடு பேசுவதை பார்ப்பார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து வாரி வாரி கொடுக்கிற தாராள உள்ளத்தை பார்ப்பார், திருக்குரான் விளக்க உரை வகுப்பை கேட்கிறார். அவரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். வெளியே போகும்போது கேட்பார், சுமாமா எப்படி இருக்கிறீர்கள், நலமா, என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள். இதை 3 நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார். சுமாமா சொல்கிறார், முஹம்மது அவர்களே, நீங்கள் என்னை கொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், கொலை குற்றத்திற்கு உரியவன் தான் நான். காரணம், நான் நிறைய கொடுமைகளை செய்திருக்கிறேன், நான் செய்யாத அநியாயமே கிடையாது. நீங்கள் என்னை கொன்றால் கொல்வதற்கு உரியவன் தான் நான். அதே நேரத்தில் என்னை நீங்கள் விடுதலை செய்தால் நிச்சயம் நான் உங்களுக்கு வெகுமதிகளை தருவேன், நன்றி பாராட்டுவேன், என்றைக்கும் உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் நான் இறங்க மாட்டேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. திரும்பவும் செல்கிறார். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். மக்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சுமாமாவை போய் அவிழ்த்து விடுகிறார்கள். சுமாமா ஓடி போய் குளித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னிலையிலே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்ன வாசகம்? முஹம்மது அவர்களே,
உங்களுடைய முகத்தை போல ஒரு வெறுப்புக்குரிய முகம் எனக்கு உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. உங்களுடைய பேச்சை போல வெறுப்புக்குரிய ஒரு பேச்சு வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய மார்க்கத்தை போல வெறுப்புக்குரிய ஒரு மார்க்கம் வேறொன்றும் கிடையாது. ஆனால் 4 முதல் உலகத்து மக்களை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன். உங்களது முகத்தை காட்டிலும் நேசமான ஒரு முகம் எனக்கு கிடையாது. உங்களுடைய மார்க்கத்தை காட்டிலும் வேறு மார்க்கம் எனக்கு கிடையாது என்று சொன்னவுடன், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் உம்ரா செய்ய நியத்து வைத்திருக்கும் போது உமது தோழர்கள் என்னை கைது செய்து விட்டார்கள். ஆகவே இஸ்லாத்தை தழுவிய இதோ இப்பொழுது நான் உம்ரா செய்ய போகிறேன் என்று சொன்ன வரலாறு ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்ன பாடம்? அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் அவரோடு நெருங்கி பழகிய யாரும் இஸ்லாத்தை ஏற்காமல் இல்லை. அபூ தாலிப் அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக முழுக்க முழுக்க உள்ளத்தில் நியத்து வைத்திருந்தார். ஆனால் குடும்ப பாரம்பரியம், அவர்களோடு இருக்கிற குறைசிகளோடு இருக்கிற நட்பு, எல்லோரும் நம்முடைய தலைமுறையே இயேசுவார்களே முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் என்று சொல்லி ஒரு சில உலக பிரச்சனைக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை அவருடைய மக்கள் குடும்பம் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அந்த நேசித்தவரில் ஒருவர் தான் இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட பாசம் பார்த்தீர்களா? தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், சொந்த ஊர் வேண்டாம், நமக்கு இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் என்று வந்தவரை அல்லாஹ்வுடைய ரசூல் பெத்த தாயையும் தந்தையையும் விட்டுவிட்டு நம்மை நேசிக்கிறாரே என்று தெரிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தார், அளவுக்கு அதிகமாக நேசித்தார் என்றெல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தோழர்களே, எதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகன் என்று சொன்னார்? அவர் நபியான பிறகு அல்லாஹு தாலா 39 அத்தியாயத்தின் 5 வசனத்தை அல்லாஹு தாலா அருளினான். நபியே நபியே, இறை விசுவாசிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யாரையும் அவரவர்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் நீங்கள் அழைக்க வேண்டும். அவருடைய தந்தைகள் இல்லாவிட்டால் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்கள் தானே தவிர சொந்த மகன் கிடையாது என்கிற ஆயத் இறக்கப்படும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹம்மதுடைய மகன் என்று சொல்லி பாராட்டி சீராட்டி வளர்த்தார் என்கிற செய்தி புகாரியில் 4782 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நபியான பிறகு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து கொண்டிருந்தேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து பதட்டப்பட்டு அதுபோன்ற ஒரு முக்கிய செய்தியை அவர் இதனால் வரை அவர் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு அழுதவராக சோகப்பட்டு தேம்பி தேம்பி ஒரு செய்தியை அவர் சொன்னார். என்ன செய்தி? யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய பெரிய தந்தை ஹம்சா அவர்கள் எனது 2 அறுத்து அவர் குடிபோதையில் வெட்டி சாய்த்து விட்டார் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் பார்த்தால் மதுபானம் அருந்துகிற சபையில் ஹம்சா அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஒட்டகமோ செத்து கிடக்கிறது கீழே. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற சொத்திலே மிகப்பெரிய சொத்து அந்த சொத்து தான். குடிபோதையால் மக்கள் எல்லாம் அதையும் இதையும் சொல்லி ஆக்ரோசப்படுத்தி ஹம்சா அவர்கள் அந்த காரியத்தை செய்திருந்தார். ஹம்சா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்சம் கடுமையாக பேசினார். ஹம்சா அவர்கள் எனது குடும்பத்தினுடைய அடிமைகள் தானே நீங்கள் என்று திரும்ப ஏசினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவர் போதையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து மௌனமாகவே இருந்தார் என்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட வருகிறது மார்க்கத்தில். எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான் பார்த்தீர்களா? மதுபானத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள், நரக நெருப்பினுடைய கரையோரத்தில் இருந்தவர்கள், சிறு பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்திற்கு கொண்டு வருகிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை கால மக்களிடத்திலே ஃபஜ்ருக்கு பிறகு எப்படியெல்லாம் நீங்கள் அறியாமை காலத்தில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். ஒரு மனிதர் சொன்னதை ரசூலுல்லாஹ் கேட்டு அழுது திரும்பவும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் உண்டு. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை எனக்கு பிறந்த உடனே அதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்துக் கொண்டே இருந்தேன். அந்த குழந்தையோ நான் கூப்பிடுகிற இடத்துக்கெல்லாம் தந்தையே தந்தையே என்று ஓடி வரும்.
நான் அவர் மீது பாசம் செலுத்துவதை போல நடித்தேன். அந்த குழந்தையோ என்னுடைய உள் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் என்னை அளவுக்கு அதிகமாக பாசம் செலுத்தி என்னோடு நேசத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை யார் சொல்லலா. ஒரு நாள் கொள்வதாக முடிவு செய்து விட்டேன். காரணம், பெண் குழந்தை பிறந்தால் சமுதாயத்தில் நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள். பெண் குழந்தை பிறந்தால் சமுதாயத்தில் வெட்டி தலைகுனிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. பெண் குழந்தை பிறந்தால் பிறந்தவுடனே உயிரோடே கொலை செய்கிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஒரு கிணற்றுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு மகளே என்று அழைத்தேன். பாசத்தோடு எனது குழந்தை தந்தையே என்று ஓடி வந்தது. பிடித்து கிணத்திலே தூக்கி வீசினேன். யார சொல்லலாம், எனது குழந்தை தந்தையே தந்தையே என்று உயிர் கடைசி நிமிடம் வரை என்னை அழைத்தது. பார்த்து கொண்டே நின்றேனே தவிர எனது உள்ளத்தில் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணமில்லை யார சொல்லலா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அவர் அழுகிற சப்தம் கேட்டது. தலையை உயர்த்தி மீண்டும் அந்த சம்பவத்தை ஒரு முறை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டார் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் என்றால், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா இஸ்லாத்திற்குள் இணைய வைத்து சொர்க்க தங்கங்களாக அல்லாஹு தாலா மாற்றினான் என்கிற செய்தி புகாரியில் 4003 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஹம்சா அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றி. அந்த வெற்றியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார். பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோடு மக்காவுக்குள் நுழைந்தார். கொஞ்சம் கூட ரத்தம் சிந்தாமல், எந்த ஒரு அடிதடியும் இல்லாமல், யாருக்கும் ஒரு சிறிய காயம் கூட இல்லாமல் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. எந்த ஹம்சா அவர்களை இந்த ஜெயித் அவர்கள் குடிபோதையில் பார்த்தாரோ அந்த ஹம்சா அவர்கள் இஸ்லாத்திற்குள் இணைந்து உஹது போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு சஹீதாக மாறியவுடன் மக்காவுக்கு வந்து பார்த்தால், ஜெயித் அவர்கள் சொல்லுகிறார், மக்காவுக்கு வந்து பார்த்தால் இந்த ஹம்சா அவர்கள் ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அந்த குழந்தை சிறிய தந்தையே என்று சொல்லி ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவி முத்தமிட்டது. உடனே நான் ஜெயித் அவர்கள் சொல்கிறார், உடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த குழந்தையை எனக்கு தாருங்கள், நான் வளர்த்துகிறேன். எனது ஹம்சாவுடைய உங்களுடைய பெரிய தந்தையினுடைய இந்த குழந்தையை எனக்கு தாருங்கள், நான் வளர்த்துகிறேன் என்றார். என்ன காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை வளர்த்தி இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரியாமலேயே நாம் வளர்ந்திருக்கும் போது, இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் என்று நமக்கு தெரியும் போது நம்மை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தினாரா இல்லையா? நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை நாம் வளர்த்துவோமே என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நானும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போட்டி போட்டோம். ஹம்சாவால் வளர்க்கப்பட்ட குழந்தை எனக்கு தாருங்கள் யார சொல்லல்லா, எனக்கு தாருங்கள் யார சொல்லல்லா என்று சொல்லி போட்டி போட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய கையிலே ஒப்படைத்து அலி அவர்களை பார்த்து, நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? என்னை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஜெயிதே நீங்கள் எனது மகன் என்று நான் அறிவிப்பு செய்யவில்லையா? எந்த அளவுக்கு உங்களை நான் நேசித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடத்திலும் சொன்னார் என்கிற செய்தி புகாரியில் 4251 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குறானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரு சில நபித்தோழர்கள் உண்டு. நேரடியாக பெயர் சொல்லப்பட்ட நபித்தோழர் 33 அத்தியாயத்தின் 37 வசனத்தை எடுத்து பார்த்தால் ஜெயித் என்கிற ஒரு பெயரை அல்லாஹு தாலா ஒரு சம்பவத்திலே குறிப்பிடுகிற அளவுக்கு மேன்மைக்குரிய தோழர் இந்த தோழர். குரானிலே நபித்தோடைய பெயரை பார்க்க முடியாது. முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று அல்லாஹு தாலா பாராட்டி சீராட்டி சொல்லுவான். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவருடைய தியாகத்தை யாரும் அடைய முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். ஆனால் ஜெயித் என்கிற பெயரை திருக்குறானில் 33 அத்தியாயத்தின் 37 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சம்பவம் உண்டு. என்ன சம்பவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களை வளர்த்திக் கொண்டிருக்கும் போது வளர்ப்பு மக்களுக்கு சொத்தில் பங்குண்டு என்கிற ஒரு சட்டம் குறைசிகளிடத்தில் இருந்தது, ஒரு பழக்கம் இருந்தது. வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்வது தடுக்கப்பட்டிருந்தது அன்றைய கால மக்கள் மத்தியில். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வளர்ப்பு மகன் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய சொந்த மக்கள் அல்ல, அவர்களுடைய தாய் தந்தை யாரோ
அவர்களுடைய பெயரால் தான் அவர்கள் அழைக்கப்பட வேண்டுமே தவிர எடுத்து வளர்த்ததற்கு நன்மை உங்களுக்கு கிடைக்குமே தவிர சொத்தில் அவர்களுக்கு பங்கு கிடையாது. அவர்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்பதை அல்லாஹ் சட்டமாக சொல்லாமல் அல்லாஹ் எப்படி நடைமுறைப்படுத்தினான் தெரியுமா? அந்த காரியத்தை ஜெயித் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவர்களை திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். இரண்டு பேரும் திருமண வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்தும் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு விவாகரத்து ஆனவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய விவாகரத்திற்குரிய தலாக்குடைய இத்தாவுடைய காலமெல்லாம் முடிந்திருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் அவர்களை அழைக்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வஹியுடைய ஏற்பாட்டை பாருங்கள். ஜெயித் அவர்களை அழைத்து அந்த அவர்களை ஜெயினப் அவர்களை நான் திருமணம் முடிக்கிறேன் சம்மதமா என்று கேளுங்கள் என்று அனுப்புகிறார் ஜெயித் அவர்களை. ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், என்னோடு மனைவியாக இருந்த ஜெயினப் அவர்களை விவாகரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கப் போகிறார் என்று தெரிந்தவுடன் எனக்கு அவர்களின் மீது நன்மதிப்பு கூடியது. அவர்களை அன்றைக்கு மனைவியாக நான் மனைவியாக பார்த்துக் கொண்டிருந்த என்னுடைய பார்வையெல்லாம் ஒரு தாயை பார்க்கிற பார்வையாக மாறியது. நான் வீட்டுக்குள் போனால் அந்த அம்மா மாவரைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் முதுகை திருப்பி நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை திருமணம் முடிப்பதாக எண்ணுகிறார்கள் என்று நான் சொன்னவுடன் ஜைனப்புடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹு தஆலா என் விஷயத்தில் ஒரு முடிவு அறிவிக்காதவரை நான் திருமணம் முடிக்க முடியாது என்கிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தை அல்லாஹு தஆலா அருளி ஜெயித் அவர்களை மணவிலக்கு செய்ய ஏற்பாடு செய்து உம்மை நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்றவரை சொல்லுவார்கள், எல்லா மனைவிமார்களிடத்திலும் உங்களை உங்களுடைய பெற்றோர்கள் மனம் முடித்துக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, ஆனால் என்னை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுத்தான். இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவர்களை திருமணம் முடிக்க சம்மதம் கேட்க சென்றவர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் வளர்ந்த ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தோழர் ஜெயித் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2798வது நபிமொழியாக இந்த திருமண சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஜெயித் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தளபதியாக நியமித்து போருக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், இந்த போரில் ஜெயித் அவர்கள் தான் தளபதி, கொடியை அவர்தான் பிடிக்க வேண்டும். அவர் மரணித்தால் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கொடியை தாங்க வேண்டும். அவர் மரணித்தால் அப்துல்லா பின் ரவாகா அந்த கொடியை தாங்கி பிடிக்க வேண்டும். அவர் தலைமையில் மக்கள் போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கிறார். இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த போரிலே இந்த உசாமாவும் உண்டு, வாப்பாவும் உண்டு, மகனும் உண்டு. உசாமாவுடைய சரித்திரம் பின்னர் வரப்போகிறது. வாப்பாவும் உண்டு, தந்தையும் உண்டு, மகனும் உண்டு, இரண்டு பேரும் போரிலே உண்டு. மகன் உசாமா சொல்லுகிறார், அந்த போரில் எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது, தோழர்களும் அதிகமாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். எனது தந்தை 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு சஹீதானதை என் கண் முன்னால் நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அந்த கொடி ஜாபிருடைய தலைமையில் அந்த போர் தொடுக்கப்பட்டது. ஜாபிர் அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவருடைய கையில் அந்த கொடி கொடுக்கப்பட்டது, அவரும் கொலை செய்யப்பட்டார். பிறகு காலித் பின் வலீத் அவருடைய கையில் கொடி வந்தது, அல்லாஹு தஆலா வெற்றி கொடுத்தான் என்று சொன்னார்கள். போரிலிருந்து மக்கள் எல்லாம் திரும்ப வருவதற்கு முன்னதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகன் ஜெயித் அவர்களுடைய மரணத்திற்காக, ஜாபிர் அவருடைய மரணத்திற்காக, அப்துல்லா பின் ரவாஹா அவருடைய மரணத்தை மதீனாவிலே சொல்லி முடித்து விட்டார். வஹீன் அடிப்படையில் போரில் யார் யார் மரணித்தார் என்று சொல்லப்பட்டது. ஜாபிருடைய குடும்பம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், பெண்கள் எல்லாம் அழுக ஆரம்பித்தார்கள். ஜெயித் அவர்கள் இறந்ததை கேட்டு போகும்போது மகனும் தந்தையும் ஒன்றாக போனார்கள். திரும்ப வரும்பொழுது மகன் மட்டும்தான் வருகிறார், தந்தையை காணவில்லை. எங்கே உசாமா தந்தை? அல்லாஹ்வுடைய ரசூலே, தோழர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள், போரிலே சஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி வேதனைப்பட்டு குடும்பத்தார்கள் எல்லாம் அழுதார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தோழர்களே சஹீதாக்கப்பட்டார்கள் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போய் பாருங்கள்.
ஒரு குடும்பத்தில் வாழ்கிறார். கொலைகார கும்பல் கொள்ளையடிக்கிற கும்பல் பிடித்து வந்து மக்காவிலே கொண்டு வந்து விற்கிறார்கள். மக்கத்து சந்தையில் யாரும் வாங்காமல் ஹக்கீம் என்பவர் ஓடி போய் வாங்குகிறார். வாங்கியவர் எங்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்? கதீஜாவிடத்திலே கொடுக்கிறார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்? திருமணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொடுக்கிறார். வாழ்வது தெரிந்து பெற்றோர்கள் கேட்க வருகிறார்கள். பெற்றோரிடத்திலே போக மாட்டேன் என்று தூதருடைய குடும்பத்திலே வாழ்கிறார். வளர்ந்து வரும்போது 40 வயதில் தெரிகிறது, நாம் வளர்ந்து வருகிற ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி இறுதி நபி இவரையா நாம் தேர்வு செய்கிறோம் என்று அவருக்கு தெரிகிறது. வளரும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அல்ல சுதந்திரமானவர் என்கிறார். பிறகு சொல்லுகிறார், நீ எனது மகன் என்று சொல்லுகிறார். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் தந்தை மகன் என்கிற உறவோடு எங்கோ இருக்கிற ஹாரிஸுக்கு பிறந்து சூபாவுக்கு பிறந்து வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஜெயித் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலில் தாயும் மகனுமாக வாழ்ந்து ஒரு சரித்திரம் படைத்து போருக்கு தளபதியாக அனுப்பப்பட்டு அந்த போரில் அபுபக்கர் அவர்கள் உண்டு, உமர் அவர்கள் உண்டு, பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தளபதியாக ஜெயித் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி அவர் ஷஹீதானார் என்கிற செய்தி நீங்கள் புகாரியிலே 3630வது நபி மொழியாக பார்க்கலாம். தோழர்களே, தந்தைக்கு மகன் எந்த வகையிலும் சளைத்தவர் அல்ல என்பதற்கு ஏற்பத்தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குடும்பத்திலே பிறந்தார். உம் ஐம் என்கிற தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாய். அந்த உம் ஐம் பிறந்தவர் உசாமா, ஜெயிதுக்கு பிறந்தவர் உசாமா. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹிப்பி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலால் நேசத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர் உசாமா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நேசித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றைக்கு ஃபாத்திமாவுக்கு ஹசன் பிறந்தாரோ அந்த ஹசன் அவர்களுடைய பிறந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் பெயர் வைத்து ஹசன் அவர்களையும் இதே உசாமாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தொடைகளுக்கு மேல் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்பவராகவே இருந்தார். பார்ப்பதற்கு கருப்பு கருத்து நிறத்தை உடைய மெல்லிய மேனியுடைய உசாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட விட்டு பிரியாமல் அளவுக்கு அதிகமான நேசத்தோடு வைத்திருந்தார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அவர்களையும் உசாமா அவர்களையும் அந்த மனித சமுதாயத்திலே காண்பித்துக் கொடுத்தார்கள். அடிமைக்கு பிறந்த மக்களுடைய பார்வையில் அடிமைக்கு பிறந்த ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமாவுக்கு ஒரு தூதருடைய வீட்டில் இவ்வளவு பெரிய அந்தஸ்தா என்று மக்கள் பார்க்க வேண்டும். எல்லா மனிதர்களும் சமம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், பிறப்பின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ ஏற்றத்தாழ்வு என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை உடைத்தெறிந்தார் அல்லாஹ்வுடைய ரசூல். நடத்தியும் காண்பித்தார். பேர குழந்தை ஹசன் அவர்களை தொடையிலும் தனது உசாமாவை மறு தொடையிலும் வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துவாவை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். புகாரியில் 3735வது நபிமொழி, அல்லாஹுவே நான் இவர்களை இரண்டு பேரையும் நேசிக்கிறேன், நீயும் அவர்களை நேசிப்பாயாக. இந்த துவாவினுடைய பின்னணி இன்ஷா அல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சங்கைக்குரிய ஒரு பிரார்த்தனைக்கு ஆளானவர் உசாமா ரலியல்லாஹு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்றைக்கு அவரை நேசித்து பாராட்டி சீராட்டி இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்தாரோ அன்றிலிருந்து எல்லா தோழர்களும் உசாமா ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கலானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவுக்கு ஒரு திருமணம் முடித்து வைக்கிறார். ஃபாத்திமா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஹாஜிருக்கு முன்னதாகவே திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் பத்ரு போர்க்களத்திலே ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதான உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின் கைஸ் அவர்களை அழைத்து, நீங்கள் இன்னாருடைய வீட்டில் இத்தா இருங்கள், இத்தா முடிந்தவுடன் என்னை வந்து பாருங்கள் என்றார். இத்தா முடிந்தவுடனே அபுபக்கர் அவர்கள், அலி அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் போய் திருமணம் முடிப்பதாக அந்த அம்மாவிடத்திலே போய் அனுமதி கேட்டார்கள். அந்த அம்மா ஒரே பதிலை சொன்னார்கள், என்னை நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை திருமணம் முடிக்க சம்மதம் கேட்கிறார்கள். சம்மதம் கேட்கும் போது ஃபாத்திமா பின் கைஸ் அவர்கள் சொல்கிறார், எனது உள்ளத்தில் இந்த உசாமாவை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதே சொல்லி இருந்ததை நான் அறிந்தேன். நான்
இந்த உசாமாவை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் இந்த உசாமாவை நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா மூத்த மூத்த சஹாபாக்கள் வந்து திருமணம் முடிக்க அனுமதி கேட்ட பிறகும் கூட அனுமதி மறுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த உசாமாவை பாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்த பிறகு அந்த அம்மா சொல்கிறார், உசாமாவின் மூலம் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை தந்தான், உயர்வை தந்தான், உயர் அந்தஸ்தை எனக்கு சமுதாயத்திலே தந்தான் என்று அந்த அம்மா பாராட்டி சீராட்டி சொன்ன சம்பவம் முஸ்லிமிலே 2966வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்பானவர்களே, இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ரொம்ப நேசத்துக்குரியவர் என்றால், மக்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்ல பயப்படுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சீக்கிரம் போய் யாரும் போய் எந்த ஒரு செய்தியும் சடாரண பேச முடியாது. காரணம், வகியோடு தொடர்புடையவர், எதிர்த்து பேசக்கூடாது, குரலை உயர்த்தி பேசக்கூடாது, குறும்புத்தனமாக பேசக்கூடாது, இரண்டாவதம் பண்ணக்கூடாது, எதிர்கேள்விகள் கேட்கக்கூடாது. நிறைய விதிமுறைகள் உண்டு. தூதர் வாழ்கிற காலத்தில் உள்ள மக்களுக்குரிய சட்டம், ரகசியம் பேசுவதாக இருந்தால் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து தான் ரகசியம் பேச வேண்டும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ்வு திருக்குர்ஆனில் அந்த மக்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுது பாருங்கள், மக்சூம் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி திருடி விட்டால், ஒரு பொருளை திருடினால் என்ன சட்டம், இஸ்லாமிய ஆட்சி இருந்த நேரம், திருடினால் கை துண்டிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம். உடனே அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் திருட்டு குற்றம் சூட்டப்பட்ட அந்த பெண்ணுடைய தரம் எப்படியும் துண்டிக்கப்படும் என்பதை உணர்ந்து அந்த சட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, பேசி சமாதானப்படுத்துவதற்காக யாரை பிடிக்கலாம் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது உசாமா நினைவுக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதும் தோளிலே வைத்துக் கொண்டு நடப்பார். ஹசன் அவர்களை, உசாமா அவர்களை தொழும் பொழுது இரண்டு பேரும் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படிப்பட்ட உசாமா அவர்களை பார்த்து வளர்ந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள், உசாமாவை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் அனுமதி கேட்கலாம் என்று சொன்னார்கள். உசாமா அவர்களுக்கு விஷயம் தெரியவில்லை, ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை தானே என்று சொல்லி யார சொல்லலாம், அந்த அம்மா இப்படியெல்லாம் செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அம்மாவை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் போலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நான் பார்த்தேன், உசாமா சொல்லுகிறார், முகத்தை நான் பார்த்தேன், மாதுளம் பழம் போல சிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சட்டத்திலா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றி அமைக்கவா உசாமாவே என்னிடத்தில் நீ வந்து பேசுகிறாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்று அந்த ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதிய பிறகு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், முன்னால் சென்று போன சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு, அவர்கள் உயர்ந்த குலத்தார்கள் ஏதாவது தவறு செய்தால் விட்டு விடுவார்கள், தாழ்ந்த மக்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த மக்களை தண்டிப்பார்கள். இந்த காரணத்திற்காகவே அல்லாஹு தஆலா அந்த சமுதாய மக்களை அழித்தான் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பெண்மணி அந்த குடும்பத்தார்களை பார்த்து சொன்னார்கள், நான் ஒன்றை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள், எனது மகள் பாத்திமா எனது இருதயத்தின் ஒரு பகுதி, எனது மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்றார்கள். எனது மகள் பாத்திமா திருடினாலும் உடம்பிலே கை இருக்காது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி மன்னிப்பு தேடுங்கள், தெரியாமல் பேசிவிட்டேன், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் இனி ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று, அல்லாஹ்வுடைய சட்டம் என்றால் அனைவரும் சமம் என்று நான் உணர்ந்து கொண்டேன், ஒரு காலம் இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவம் புகாரியில் 4304, முஸ்லிமிலே 3486வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது களங்கம் சுமத்தப்பட்டு 30 நாள் 50 நாள் மிகப்பெரிய ஒரு துக்க நகரமாக மாறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வகி வருவதும் கொஞ்சம் தாமதமாக இருந்தது. என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவதூறு, எங்கு பார்த்தாலும் பொய் பிரச்சாரம். ஆயிஷா அவர்களுக்கும் இன்ன மனிதருக்கும் ஒரு தப்பான தொடர்பு உண்டாவதாக முனாஃபிக்குகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்திகளுக்கு சஹாபாக்களும் அடிமைப்பட்டார்கள். நிஸ்தாஹ் என்று சொல்லப்படுகிற அபுபக்கர் அவருடைய வீட்டிலே வளர்ந்து ஆளாகிற ஒரு பத்ரு போர்க்களத்தில் பங்கெடுத்த ஒரு நபித்தோ
கூட்டோடரும் சேர்ந்து அந்த அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்று தெரிந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய இருதயமே வெடித்து போய்விட்டது என்றார்கள். என்னை பற்றியா இப்படி இந்த சமுதாயத்திலே பேசுகிறார்கள், என்னை பற்றியா இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருந்தேன். அல்லாஹ் எனக்கு ஒரு நிச்சயம் ஒரு முடிவை தருவான், வஹி எனது விஷயத்தில் இறக்குவான் என்று நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறாரே. அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களை குறித்து மிக மிக ரகசியமாக அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரித்த மனிதர்கள் மொத்தம் ரெண்டு பேர், ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று இந்த உசாமா. காரணம், வீட்டில் வளர்ந்தவர், அவருக்கு தெரியும் உள்ளுள்ள காரியங்கள் வெளியுள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து உசாமா அவர்களை அழைத்து சொன்னார், உசாமாவே ஆயிஷா அவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உசாமா சொல்லுகிறார், கேட்டவுடனே நான் பதறி போய்விட்டேன். யார் ரசூலுல்லாஹ், யாரை குறித்து என்னிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள்? அவர்களுடைய நன்னடத்தையை தவிர நல்ல குணத்தை தவிர வேறு ஒன்றும் அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது என்றார்கள். அலி அவர்களிடத்திலே கேட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள், வீட்டிலே இருக்கிற உங்களுடைய பரீரா என்கிற அடிமையை விசாரித்தால் தெளிவாக தெரியும் என்று அவரும் சொல்லி பதிலுக்கு முடித்து விடுகிறார். இங்கே அதுவல்ல சம்பவம், அதுவல்ல சம்பவம். ஊரே ஒரு அவப்பெயரை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது, அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவருடைய குடும்பத்தில் பக்கபலமாக இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு உயிரை மேன்மைப்படுத்தி எந்த நேரத்திலும் அவர்கள் மீது களங்கம் சுமத்துவதை அனுமதிக்கவே முடியாது என்பதை மறுத்து சொன்னார்கள். நல்ல குணமுடையவர் யார் ரசூலல்லாஹ்? ஆயிஷா. நற்குணத்தின் பிறப்பிடம் ஆயிஷா யார் ரசூலல்லாஹ். அதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என்று சொன்ன மாமேதைதான் இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியில் 4141 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இவருடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு பாடம் உண்டு. சுராக்கா என்கிற ஒரு சமுதாயத்தை எதிர்த்து போர் தொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய தலைமையில் மக்களை அனுப்பினார்கள். போர் உக்கிரமாக நடந்து கொண்டு சுராக்கா என்கிற அந்த சமுதாயம் வந்து சரணடைந்தது. அப்பொழுது ஒரு அன்சாரி தோழரும் நானும் சேர்ந்து ஒரு எதிரியை, ஒரு இறை நிராகரிப்பாளனை துரத்தி கொண்டு போய் வட்டமிட்டு பிடித்து விட்டோம். அவன் எங்களுக்கு பயந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டான். சொன்ன உடனே என்னோடு இருக்கிற அன்சாரி தோழர் அவரை தாக்குவதை விட்டுவிட்டு வாளை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார். நான் என்ன செய்தேன் என்றால் அவனை கொன்றுவிட்டேன். கொன்றுவிட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நடந்த செய்தியை சொன்னேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், கலிமா சொன்னவுடனா அவரை நீ கொன்றீர் என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலுல்லாஹ், சஹாதத்து கலிமா சொன்னவுடனா கொன்றீர் என்று கேட்டார்கள். மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி திரும்ப திரும்ப கேட்டு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதை பார்த்தவுடனே இந்த திருக்கலிமா மறுமை நாளிலே வந்தால் என்ன பதிலை சொல்ல போவீர் உசாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டதை பார்த்தவுடனே எனக்கு அன்றைக்கு எப்படி இருந்ததென்றால், இதற்கு பிறகு நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க கூடாதா? எனது பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இந்த காரியத்தை செய்துவிட்டோமே, இந்த காரியம் நிகழ்ந்த பிறகு நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க கூடாதா என்று நான் வருத்தப்பட்டதைப் போல எனது வாழ்வில் நான் எதற்காக வேண்டியும் வருத்தப்பட்டதே கிடையாது என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 4269 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தோழர் எவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ், அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் ஜமல் யுத்தம், சிப்பீன் யுத்தம் என்கிற மிகப்பெரிய யுத்தம், ஆயிஷா அவர்களுக்கும் முஆவியா அலி அவர்களுக்கும் இப்படி நடந்தும் நடக்காமலும் ஒரு சில போர் அபாயம் ஏற்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒதுங்கி வாழ்ந்தார் உசாமா. அவருடைய அடிமை ஒரு நாள் கேட்டார், சிப்பின் போரிலும் ஜமல் யுத்தத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு அழியவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டபோது, உனக்கு தெரியாதா சுராக்கா என்கிற அந்த கூட்டத்தை எதிர்த்து போர் செய்ய புறப்பட்ட போது ஒரு மனிதன் திருக்களிமாவை சொன்னவுடன், சொன்ன பிறகும் நான் கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், களிமா சொன்ன மக்களுடைய ரத்தத்தை சிந்திவிட்டாயே என்று சொன்னார்கள். ரெண்டு சாராரும் சகாதத்தை ஏற்ற மக்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஏகத்துவம் உண்டு, திருக்களிமா உண்டு. நான் யாருக்கு போய் உபகாரம்
உபகாரம் செய்ய முடியும் யாருக்காக வேண்டியும் உபகாரம் செய்ய முடியாது ஏகத்துவத்தை இஸ்லாத்தை தௌஹீதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக எப்படி நான் வாளை உயர்த்த முடியும் என்று சொன்ன மாமனிதர் இவர் புகாரியில் 7110வது நபி மொழியாக நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினால் அந்த வெளிப்படையான காரியத்தை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அவர் எதுக்காக வேண்டி தழுவியிருப்பாரோ அதற்காக வேண்டி தழுவியிருப்பாரோ என்று உள் அர்த்தம் கற்பிப்பது இறை விசுவாசிகளுக்கு உகந்ததல்ல உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை அறிகிற ஆற்றல் நமக்கு கிடையாது ஆகவே இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்திற்குள் வந்தாலோ முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் என்று ஈமானை பலகீனப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதமாக பேசுகிற உரிமை நமக்கு யாருக்கும் கிடையாது என்கிற ஒரு பாடம் இந்த செய்தியில இருந்து நமக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இவருடைய வாழ்விலே உண்டு இவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சக்கராத்துடைய நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு தளபதியாக நியமித்து விடுகிறார்கள் தளபதியாக நியமித்தால் உமர் அவர்கள் ஓடி வந்து அபுபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் வந்து நீங்கள் போய் சொல்லக்கூடாதா மூத்தவர்கள் இவ்வளவு பேர்கள் இருக்கும் போது இந்த இளைஞரை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக நியமிக்கிறாரே என்று சொன்னவுடன் எப்பொழுதும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முடிவெடுத்தால் அந்த பக்கம் தான் நிற்பாரே தவிர யாருடைய பேச்சையும் அபுபக்கர் சித்திக் அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தீர்மானித்தால் நன்மை இருக்கும் உமர் அவரே என்றார் நான் எனது நிலையை மாற்றிக்கொண்டேன் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவிலே இருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அதிருப்தி வெளிப்பட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள் மிம்பரின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு ஜைத் அவர்களுடைய தலைமையில் படை திரட்டும் போதும் நீங்கள் இப்படித்தான் பேசினீர்கள் ஆனால் ஜைத் சிறந்தவர் ஜைத் எனக்கு பிரியமானவர் எனக்கு பிரியமானவரை நீங்கள் ஒவ்வொருவரும் பிரியமானவராக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போல எனது ஜைத் அவர்களுடைய மகன் உசாமா என்னிடத்தில் மிகுந்த விருப்பத்திற்குரியவர் மக்களில் சிறந்தவர் மக்களில் சிறந்தவராகிய உசாமாவை நீங்கள் தலைமையாக ஏற்றுச் செல்லுங்கள் உங்களில் நல்ல அதிகாரம் நல்ல அறிவு படைத்தவர் எனது உசாமா என்று சொல்லி மக்கள் மத்தியில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி சீராட்டி சொல்லி வழி அனுப்பினார்கள் போர் நடப்பதற்கு முன்னதாகவே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதை நிறுத்திவிட்டார் மயக்கமுற்றி கீழே விழுந்து விட்டார் அல்லாஹ்வுடைய ரசூல் அதுவரை பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் பேச்சை நிறுத்திவிட்டார் என்கிற செய்தி வந்தவுடன் அங்கிருந்து ஓடி வருகிறார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே குடும்பத்திலே விசாரிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான சம்பவம் எல்லாம் ஒன்றுமல்ல மயக்கமுற்று விழுகிறார் என்று சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் இந்த சம்பவம் எல்லாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது தோழர்களே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தந்தை ஒரு மகனுடைய வாழ்க்கை வரலாறு இந்த வரலாறு சுபஹானல்லாஹ் இந்த வரலாறுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றால் எந்த சஹாபாக்குடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தாலும் சரி அவர்கள் இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்காக இந்த ஏகத்துவத்திற்காக எதையாவது ஒன்றை தியாகம் செய்கிற மனப்பான்மையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னானா இல்லையா இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களும் உண்டு நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள் இந்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நாமும் உலகம் பொருளாதாரம் உலகம்தான் நமது குறிக்கோள் என்று இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நமது பங்களிப்பை ஏதாவது ஒரு வகையில் நாமும் செலுத்த முன்வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வரலாறுகள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லப்படுகிறது தோழர்களே ஒரு ரசனைக்குரிய பொழுதுபோக்குக்குரிய ஒரு அவையோ ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ இது அல்ல இதெல்லாம் உண்மை சம்பவம் வரலாறு படைத்தவர்களுடைய சம்பவம் அல்லாஹ்வே பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட உத்தம நபியின் உன்னத தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த வரலாறு இந்த வரலாறுகள் திரும்ப திரும்ப மக்களுடைய உள்ளங்களிலே பதியப்பட வேண்டும் ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல இந்த தோழர்களுடைய பெயர்களை நமது குடும்பங்களிலே வைத்து மனமா
கண்ணார வாயார நாம் வாழ்த்த வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய துவாவில் இந்த நபித்தோழர்களையும் இணைத்துக் கொண்டு அல்லாஹுவே எங்களுக்கு முன்னால் ஈமானால் முந்திக் கொண்டு மரணித்தவர்களுடைய கபருடைய வாழ்வையும் மறுமையுடைய வாழ்வையும் சிறப்பாக ஆக்கிய அல்லாஹ் அவர்களோடு சேர்த்து எங்களையும் மறுமையிலே ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோக இன்ஷா அல்லாஹ் இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்த்தப்பட்ட எங்கிருந்தோ வந்து வளர்ந்தவர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தில் வளர்ந்த ஆளான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து என்னென்ன படிப்பினைகள் உண்டு என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.